அண்ணா என்னை போலீஸ் நல்லா அடிச்சாங்கண்ணா, அடிச்சு சாதி பேர சொல்லி திட்டினாங்க. நீ என்ன தேவந்தண்ணா எனக்கு சுன்னியா அப்படி இப்படின்னு பேசினாங்க. பேசிட்டு அங்கே ஒரு கம்பி இருக்குண்ணா, அந்த கம்பியை வச்சே அடிச்சாங்கண்ணா. அவங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்தேன், நீ ஃபோட்டோ வேணா உங்கள் அக்கா நான் வச்சு குளிக்கையில் எடுக்க எடுக்க வச்சானே, நான் உங்கள் அக்கா கூட நான் படுத்தேன், அதை எடுத்து வாட்ஸ்அப் யூடியூப்பில் போடு அப்படி இப்படின்னு சொல்லி அடித்தாங்கண்ணா. அடித்து கையாலாம் வீங்கிடுச்சுண்ணா. என் ஒரிஜினல் லைசன்ஸு அப்புறம் மொபைல் வந்து அவங்க தான் வச்சுருக்காங்கண்ணா. அந்த வேலைச்சேரி கூட்டினா ஆமாண்ணா. அவரே கொண்டாந்து தண்ணி வேற ஊத்துறாரு. குடும்பம் என்னடா அவரு பாவி டே, உன் அட்ரஸ் சொல்றா டக்கு சொல்ற போன் நம்பர் என்ன சொல்றா பஸ்ல நிப்பாட்டுவோம். ஹலோ, இல்ல சார் பஸ் நிப்பாட்டுங்க. ஊர்ல இருக்காங்க, திருநெல்வேலி. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்ப ஆம்புலன்ஸ் வரணும் சார். ஆம்புலன்ஸ் வரது இதுக்கு நம்ம ஆகுது, போலீஸ் எடுத்து போகணும் முதல்ல. ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அது ஓவர் ஹீட்ல இருக்கும், அது அது எடுக்கலாம். இருங்க, உங்களுக்கு தண்ணி வேணுமா? தண்ணி கொடுக்க கூடாதுப்பா, தண்ணி கொடுக்க கூடாது சார். கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்குமா கொடுக்கலாம் சார் தண்ணி. அன்கான்சியஸ் ஸ்டேட் கொடுக்க கூடாது. கொடுங்க, இல்லங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரியுங்க. ஒரு ரூம்ல எத்தனை நாலு போலீஸ் சாரா? நாலு போலீஸ்காரு போலீஸ்காரங்க நின்னேன். அதுக்கப்புறம் ஒயிட் சட்டை போடல, சீட் பெல்ட் போட்டிருந்தேன், ஒயிட் சட்டை போடல. வந்துட்டு நான் ஒரு
அவன் யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்துட்டு அன்னைக்கு அசிங்கம் புண்டா போனாங்க, வீடியோ எடுக்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா குளிக்கிறதையும் உங்கள் அக்கா குளிக்கிறதையும் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சத்திரியாக பண்ணிட்டேன், நாலு போலீஸ் அடிச்சிருந்தோம். அம்மா பேர் தெரியுமா? ஆ, பேர் ஒரு பேர் ரா மணிகண்டன், இன்னொருத்தவங்க அன்பு செல்வன் நினைக்கிறேன். வேற எதுவும் சொல்லலாம். அடிச்சுட்டு நாளைக்கு வேலை சரி வந்து நீயும் ஓனர் வந்து லைசன்ஸையும் மொபைலையும் வாங்கிக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க.